அம்மா சொல்லுங்க. உங்க பேரு? என் பேரு விமலா தேவி. ஓகே, நான் வேலச்சேரில இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் எனக்கு சுத்தமா எந்த பல்லும் இல்ல, எல்லாமே எடுத்துட்டாங்க. அது ஏதோ பொடி பொடியா அப்படியே கொட்டிட்டே இருந்தது, அதனால எல்லாமே எடுத்துட்டேன் நான். அது பல்லு கட்ட முடியாம ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நான் இது யூடியூப்ல தான் இந்த வீடியோ நான் பார்த்தேன். சரி, எல்லாம் இங்க வந்து கட்டு நல்லா கட்டுறாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லவே நானும் இங்க வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி மேடம் கிட்ட கேட்டேன். கேட்டதுக்கு உடனே வர சொன்னாங்க. காஸ்ட்டும் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இருந்தது. சரி, அதனால உடனே வந்து நான் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா இருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து பல்லு இல்லாமல் வந்தீங்க, அப்போ ரொம்ப வருத்தப்பட்டீங்க இல்லையா? ரொம்ப பல்லு இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது, சாப்பிட முடியாது. மெயினாக வேலைக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது எனக்கு மேம். வர முடியாது, எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருந்தது. வேலைக்கு போயிட்டா வீடு மாஸ்க் இப்படியே தான் இருந்தது. ஓகே, இப்போ நான் நல்லா சிரிக்கிறேன், நல்லா பேசுறேன். நிஜமாவே அழகா இருக்கீங்க, சூப்பரா, நல்லா. இப்போ நம்ம கான்ஃபிடன்ட் வந்து எல்லா இடத்துக்கு போறோம் வரோம். இப்ப கூட ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம், எல்லா சொந்தக்காரங்களோட இருக்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. எங்க ஆயிட்டீங்க நல்லா? ஆக்சுவலி இப்ப நம்ம வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ போட்டோம், இம்ப்ளான்ட் போட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நல்லபடியா பண்ணிருக்காங்க. ஏன்னா வலி அப்படி ஏன்னா இருந்தாலும் வந்து வாங்க, உடனே கால் பண்ணுங்க, உடனே பண்ணித்தரோம் சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு காஸ்ட் எப்படிமா இருந்தது விமலா? இப்போ மிச்ச இடங்களுக்கு நீங்க ரெண்டு மூணு இடத்துல கேட்டாது இருப்பீங்க, இல்ல கேள்விப்பட்டாது இருப்பீங்க, அதுக்கும் இங்க வந்த போது எப்படி இருந்தது? மத்த இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. இங்க நாங்க கேட்டோம், அவங்களும் எங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க. காஸ்ட்டும் எங்களுக்கு ஏத்த இதுலயேதான் இருந்தது. பரவாயில்ல, இங்க பரவாயில்ல, எவ்வளவு பேர் வந்து நல்லா பண்ணிக்கலாம். ஓகே, கஷ்டப்படுறவங்களும் இங்க வந்து சொன்ன மேடம் அதுக்கு ஏத்த மாதிரி இது பண்ணி தராங்க. ஓகே, நல்லா பண்றாங்க. ஓகேப்பா, தேங்க்யூ சோ மச். நல்லா அழகா சிரிச்சுக்கிட்டே இருங்க, அதுக்குதான் நீங்க இவ்வளவு ஆசைப்பட்டு. எவ்வளவு இடத்துல தேடினேன், ஆனா எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளா எதுவும் இதுவா தெரியல. சரி, இங்க இங்க எனக்கு எல்லாம் அந்த இதுவெல்லாம் பார்த்தோன்னே, சரி இங்க வந்து பார்த்தா ஒரு நம்பிக்கை வந்தது. சரி, அதனால உடனே கால் பண்ணிட்டு உடனே இப்போ நமக்கு நம்ம லேடிஸா இருக்கோம் இல்லையா, நம்ம லேடிஸா இருக்கோம் நிறைய பேர். இப்போ ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நம் அந்த கம்ஃபர்ட் கிடைக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம், நமக்கு எப்படி நடந்துக்கிறாங்க, நம்மளை எப்படி நடத்து, அது ரொம்ப முக்கியம். அப்பதான் வியாதி வந்து பாதி அதுலயே குணமாயிடும்னு சொல்லுவாங்க. அதுல எங்களோட அணுகுமுறை உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. வந்தோடனே வந்து கரெக்டா இது பண்ணாங்க, நம்ம ப்ராப்ளம் என்னன்னு கேட்டு பண்றாங்க, உடனே பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ சந்தோஷமா இருங்க, நல்லா ஸ்மைலிங்கா இருங்க எப்பவுமே, ஹெல்த்தியும் பார்த்துக்கோங்க. சரி, தேங்க்யூ, தேங்க்ஸ் மேடம், தேங்க்யூ.